ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. இன்றைக்கி நூடுல்ஸ் படம் ப்ரிவ்யூ பார்க்க வந்தோம். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, லைக் ஒரு சீரியஸாக போகும் அப்புறமா காமெடியாக இருக்கும். ஸோ இது வந்து விஎஸ் ப்ரொடக்ஷன் இஸ் ரிலீஸிங் த மூவி. இட் இஸ் பை சுரேஷ் காமாட்சி சார் வந்து பண்ணுறாங்க. யூனோ சுரேஷ் சார் இதுக்கு முன்னாடி மாநாடு, நிறைய படங்கள், அமைதிப்படை டூ, நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக தரமான படம் தான் இருக்கும். ஸோ சுரேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் வந்து மதன் சத்யமூர்த்தி சார் வந்து டைரக்டும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்போதுமே சார், நான் தான் உங்கள் அசார். அண்ட் மதன் அவர்களுடைய இயக்கத்தில் என்னுடைய அருமை தோழி ஷீலா அவங்களுடைய நடிப்பில் வந்து நூடுல்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க. உண்மையிலே எப்படி இருந்ததா, இந்த தீம் பார்க்கெலாம் போகும்போது ஏதாச்சும் ராட்டினத்தில் ஏற்றி விட்டுருவாங்க, ஏற்றும் போது அப்படியே ஜாலியாக தான் இருக்கும். உள்ளே போனோடனே ஒரு பரபரப்புலே நம்ம இருப்போம். அந்த 2 நிமிஷம் சுற்றி முடிகிற வரைக்கும் அந்த ஒரு பரபரப்பு நிற்கவே நிற்காது. கிட்டத்தட்ட அந்த ஒரு மூடில் தான் நான் இருக்கேன். ஏன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்கிரிப்டு, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்ஃபேக்ட் ரொம்ப, அதாவது கொஞ்சம் கூட எங்கேயுமே தொய்வில்லை. ஒரு இன்ஃபேக்ட் பயங்கர ஒரு பதட்டத்திலேயே வச்சுருந்தது கடைசி வரைக்கும். பட் அந்த எண்டிங் வாஸ் ஆல்சோ சூப்பர். அண்ட் எவ்ரிபடி இன் திஸ் மூவி ஹாஸ் ரியலி டன் வெல். படம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே நாங்கள் லைக் போர் அடிக்குது, ஒரு மாதிரி கதை ஸ்லோவாக போகுதுன்னு ஃபீலே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு க்யூரியாசிட்டிக்கு ரொம்ப வச்சுட்டே இருந்தாங்க. மதன் சாருக்கும் சரி, ஹோல் க்ரூ, ஷீலாக்கா அண்ட் ஹீரோ அண்ணா, குட்டி 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 பாப்பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டிஓபி அண்ணா வினோத் அண்ணா வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மேஜர் ஒர்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஓபி அண்ணாவுக்கும் மியூசிக்குக்கும் தான். ஏன்னா அவங்க கொடுக்கறதுல தான் இன்னும் எங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி, த்ரில்லிங் எல்லாமே ஃபீல் பண்ண வச்சது. ஆக்டர்ஸ் ஒரு 50% இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இன்னொரு 50% கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நூல்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து என்கேஜிங்காக இருந்தது. ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு நீட்டான படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் உத்தமன், ஷீலா, மதன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மதன் அவர்களுக்கு டைரக்டர் ரிவ்யூ. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன் ரத்தன் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஹாய், நூடுல்ஸ் படம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லாஸ்ட்டில் நான் எந்திரிச்சு நின்று கை தட்டினேன். சச் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம். சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. குடும்பம் குடும்பமாக சூப்பர், குடும்பம் குடும்பமாக போய் படத்தை பார்ப்பாங்க, பார்க்கணும். என்ன பிரயோஜனம், பெரிய பெரிய படங்கள் எல்லாம் வந்துட்டு 2.5 மணி நேரம் நம்ம எப்படா முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு சில படங்களில் வெளியில் வருவோம். இந்த படம் வந்து எவ்ரி செகண்ட் இட் வாஸ் ஸோ த்ரில்லிங். அந்த முதல் ஹாஃப் வந்து என்னால் தாங்கவே முடியல, என்ன ஆகும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. லாஸ்ட் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் கம்ப்ளீஷன். அண்ட் மதன் டைரக்டர் எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன், ரொம்ப நல்லா இருக்கு. நெயில் பைட்டிங் மொமெண்ட்ஸோட இவ்வளோ சிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு படம், நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான படம். மதன் சாரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கேன் நான். அது பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, சார் வந்து இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்த அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹரிஷ் உத்தமன் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் நடித்த ஒரு படம். அதாவது ஒரு ஹீரோவாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுவுமே எதிர்பார்க்காதீங்கன்னு தான் சொல்வேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பாக மக்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஃபுல், அதாவது கதையை பற்றி சொல்கிறது நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். அவ்வளோ விஷயம் இருக்குது, த்ரில்லு, காமெடி, எல்லா விஷயமுமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. நூடுல்ஸ் அப்படிங்கிற மூவி நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தவங்க, நம்ம கூட இப்போ பார்த்தவங்க எல்லாருமே வந்து குட் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய அதனை தொடரக்கூடிய சம்பவங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், முன்னாடி எடுத்த முடிவுக்கும் இது கூட சம்பந்தம் இருக்கும். அப்படி ஒரு 2 நிமிஷத்துல வரக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடியதுதான் கொஞ்சம் எளிமையான நேரத்தில் கேட்சியா எல்லாமே ஈஸியாக போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொரு காரணமாக இருந்துச்சு. ரெண்டுலையுமே இந்த நம்ம மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம், ஆஸ் அன் ஆக்டர் நான் பார்க்குறது என்னோட கேரக்டர் அண்ட் அந்த கதை எப்படி இருக்குது, அந்த கதையில் என்னோட கேரக்டர் எப்படி இருக்குது, அதுதான் அதுதான் வித்தியாசம். இதில் பெரிய படம் சின்ன படங்கிறது விஷயம் இல்லை. பட்ஜெட் வைஸ் வேணால் நீங்கள் சொல்லாமே தவிர ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை எனக்கு வந்து ஆக்சுவலி
நான் வந்து ஃபெமினிசமாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என் லைஃபை வச்சு தான் நான் பார்க்குறேன். அடுத்த செகண்ட் வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது என் கையில் இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு அடுத்த செகண்ட் ஏதாவது ஒன்று நடக்குது, அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அதுலேருந்து நான் கோத்ரூ பண்ணி எனக்கு என்ன லெசன் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு என்னோடய லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அதை தான் நான் ஒரு பெரிய, ஏன்னா நம்ம மை செல்ஃபாக ஒரு பொண்ணாக வந்து எவ்ரி செகண்ட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதே அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய நினைக்க வச்சுருக்கேன்ல நான். அதுதான் வந்து நான் பண்ண ஒர்க்கு, என்னோட பாத் இருக்கு இல்லையா, அது இதுதான், இதுவே போதும். இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு, எனக்கு தெரியும் நான் எப்படி வந்து போகணும், அந்த மாதிரி அதை என் கையில் வச்சுக்கிட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் என்னோட முடிவுகளை சுயமாக நின்று நான் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் நான் உருவாக்கி வைக்கிறது தான் ஃபெமினிசமாக நான் பார்க்குறேன். பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லை, இந்த அம்சங்கள் தான் முக்கியமாக பிரதானமாக பெருசாக இருக்க வேண்டியது. கதை திரைக்கதை இது மாதிரியான விஷயங்கள் தான் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொன்று, ஓடிடியில் வந்து அந்த நிறைய பேர் சினி லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.